Praise the Lord. யாவர் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை ஆதியாகமம் புத்தகம் 29 அதிகாரம் 11 வசனம். பின்பு யாக்கோபு ராகேலை முத்தம் செய்து சத்தமிட்டு அழுதான். ராகேலை முத்தம் செய்து சத்தமிட்டு அழுதான். இதுல இருந்து இன்னைக்கு என்ன பேச வர்றாரு நீங்களா கேள்வி கேட்கலாம். எது மேல ரொம்ப ஆசை வச்சானோ அது அவனை விட்டு சீக்கிரம் போயிடுச்சு. அதுதான் சொல்ல வர்றாரு. எதன் மேல் அதிக அன்பு வைத்தானோ அது அவனை விட்டு சீக்கிரம் விலகி போய்விட்டது. நீங்க எது மேல அதிக அன்பு வைக்கிறீங்க? ஆண்டவர் மேல அன்பு வச்சிருக்கீங்களா? ஆண்டவரை காட்டிலும் எது மேலே அதை அனுபவிச்சிருக்கீங்களா? பாருங்க, எது மேல அன்பு செலுத்தினோ சீக்கிரம் அதை அவனை விட்டு போயிடுச்சு. 7 வருஷம் ஒரு பெண்ணுக்காக வேலை செய்தான், ஊழியம் செய்தான். ஆனால் ஏமாற்றப்பட்டான். லேயல் வந்தது 7 நாள் தீட்டு கழித்து மறுபடியும் ராகேலுக்காக சேர்ந்து கொண்டான். 7 வருஷம் மறுபடியும் 14 வருஷம் இந்த ராகேலுக்காக 14 வருஷம் உழைத்து 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 ஒரு பெண்ணுக்காக அப்படி அவன் கண்ணை மறைச்சிட்டான் தம்பி. சரி போகட்டும். ஆனால் எது மேலே ரொம்ப அன்பு வச்சானோ சீக்கிரம் அவனை விட்டு போயிட்டு. வேதம் சொல்கிறது, ராகேலின் தூண் என்று ஒரு தூணை நாட்டினான். பேரே ராகேலின் தூண். யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவரை காட்டில் எதிரியும் அதிக அன்பு செலுத்தி கடைசியில் மீள முடியாமல் வெளியே வர முடியாமல் மறக்க முடியாமல் நிறைய பேர் இப்படி கஷ்டப்படுறதை பார்த்துருக்கு. என்னால் மறக்க முடியல பிரதர், என்னால் வெளியே வர முடியல பிரதர், பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு பிரதர், திரும்ப திரும்ப என் நினைவுக்கு வர்றாங்க பிரதர், கஷ்டமா இருக்கு ஐயா. அந்த அளவுக்கு ஏன் சிக்கி கொள்கிறாய்? ஆண்டவர் இருக்க வேண்டிய இடத்துல ஏன் நான் ஒரு மனுஷனை மனுஷி வைத்தாய்? இன்னைக்கு யாரெல்லாம் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல. உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று காயப்பட்ட சூழ்நிலையில நீ வந்திருக்கலாம், கேட்டுட்டு இருக்கலாம். நான் விரும்பினது நாசப்பட்டது, என்னை விட்டு போயிடுச்சு, நான் நினைச்சது நடக்கலை, என்னை விட்டு போயிடுச்சுன்னு யாரா சொல்லிட்டு இருக்கிறீங்களா? சோர்ந்துடாதீங்க. உங்களோட ஆசை இயேசுவாய், விருப்பம் இயேசுவாய் இருக்கட்டும். ஆண்டவரை காட்டிலும் அதிகமாய் நேசிப்பது அது விக்கிரகம். ஆண்டவரை காட்டிலும் ஆண்டர் கொடுத்த மனைவி, ஆண்டர் கொடுத்த பிரிஷன், ஆண்டர் கொடுத்த பிள்ளைகள், ஆண்டர் கொடுத்த வேலை, ஆண்டர் கொடுத்த சம்பாத்தியம், ஆண்டர் கொடுத்த எல்லாமே ஆண்டர் கொடுத்ததா சிந்திங்கள். ஆண்டவர் கொடுத்தது, ஆண்டவர் கொடுத்தது, ஆண்டவர் கொடுத்த வீடு, ஆண்டவர் கொடுத்த நிலம், ஆண்டவர் கொடுத்த வாகனம் என்று சிந்திங்கள். ஆண்டவரை காட்டிலும் அதிகமாய் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அது அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா, அது நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா தாய்க்க முடியாம தத்தளிக்கிறாங்க. ஏங்க நீங்க ஆண்டவர் தேடல, சபைக்கே போகலன்னு கேட்டு பாருங்க. அவங்க சொல்லுவாங்க, சொல்ற ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? இல்ல, நான் ஆண்டவர் என்னை விட்டு, நான் ஆண்டவர் என் வீட்டை இருக்காரு எடுத்துட்டாரு, என் பிள்ளைகள் எடுத்துட்டாரு என்று சொல்வார்கள். காரணம் என்ன? ஆண்டவரை காட்டிலும் அதிகமாய் நேசிக்கிறேன். இன்றைக்கு என் தேவன் சொல்கிறார், கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவரை அதிகமாக நேசிங்க. ஆண்டவர் எல்லாமே அவர் கொடுக்கறதா, அவர் கொடுத்தார், அவர் தான், அவர் அதிகமாக நேசிங்க. இந்த நேசம் இந்த நாளில் பற்றி பிடிக்கட்டும். இந்த நண்பின் அபிஷேகம் உங்கள் மேல் தவிர்க்கப்படட்டும். இந்த நாள் உங்களுக்கு ஜெயமாயிருக்கும், இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும், இந்த நாள் தேவ சித்தம் திட்டம் அப்படியே நடக்கும், வானம் திறக்கப்படட்டும். இந்த வார்த்தையை அலங்கரிப்பாராக. டேக் திஸ் ப்ரொஃபெட்டிக் வேர்ட், ரிசீவ் இட், ஜீசஸ் நேம். ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. Thank you.